அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யோவான் சுவிசேஷம் 18:18 வசனத்தை வாசித்து சிந்திக்கலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்பதை. நாம் தொடர்ச்சியாக இந்த யோவான் சுவிசேஷத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தால் நித்திய ஜீவன் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்து வருகிறோம். நாம் கடந்த நாட்களில் யோவான் சுவிசேஷம் 16:16 வசனத்தில் இயேசு கிறிஸ்து போதுமானவரை நாம் சிந்தித்தோம். அடுத்து 17 வசனத்தில் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் விட மேலானவர், அவர் கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வருகிறவர், மோசையை விட மேலானவர் என்பதை சிந்தித்தோம். இன்றைய நாளில் 18 வசனத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவை வெளிப்படுத்துகிறவர் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை என்று சொல்லுகிறது. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த உயிருள்ள மனிதனும் தேவனை கண்டதில்லை. எந்த உயிருள்ள மனிதனாலும் தேவனை என்ன, பிதாவாகிய தேவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மோசே நேரத்தில் தேவன் கூறும்போது யாத்திராகம் 33:20 வசனத்தில், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். எந்த மனுஷனாலும் பிதாவாகிய தேவனை பார்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவனை பார்த்த எந்த மனுஷனும் இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய செயல்களின் மூலமாக, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான் பிதா எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எப்படியும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, குமாரன் தான் அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார், குமாரன் தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறார். இப்போ குமாரன் மூலமாக தான் பிதா எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ குமாரன் மூலமாக என்ன தெரியும்? குமாரன் மூலமாக பிதா ஞானம் உள்ளவர் என்று தெரியும். குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவன் வல்லமை உள்ளவர் என்று தெரியும். குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவன் அன்புள்ளவர் என்று தெரியும். குமாரன் மூலமாக தான் பிதாவாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று தெரியும். குமாரன் ஆகிய தேவன் மூலமாக தான் பிதாவாகிய தேவன் பாவத்தை மிக மோசமாக வெறுக்கிறார், பாவத்தை பார்க்க மாட்டார் என்பது தெரியும். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து இல்லாமல் தெரிஞ்சு கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பு இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் பாவிகள் மீது சினமுள்ளவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தான் அந்த பாவத்திலிருந்து மீட்பை கொண்டு வருகிறார். அதனால தான் நம்ம கொலோசியர் 2:9 திருப்பும்போது, கொலோசியர் 2:9 சொல்லுது, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல் எபிரேயர் 3:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய மகிமையின் பிரகாசமாயிருக்கிறார். அதே போல் யோவான் 10:30 பார்க்கும்போது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஏன்? பிதாவாகிய தேவனை குமாரனாகிய தேவன் தான் வெளிப்படுத்தியிருக்கிறனால குமாரை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று யோவான் 14:9 பார்க்கும். பிதாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக தான் நான் பிதாவின் இடத்துல சேர முடியும். அதனால தான் கிறிஸ்து மத்தியஸ்தராயிருக்கிறார். கிறிஸ்து மனிதனுக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராயிருந்து பாவியாகிய மனிதனையும் பரிசுத்தமாகிய பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்து ஒப்புரவாக்குகிறார். அப்போ கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய கோபத்தை தணித்து, கிறிஸ்து தான் பாவியாகிய மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவை நான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காமல் பிதாவாகிய தேவன் யார் என்பது எனக்கு தெரியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, ஒன்றான மெய்தேவமாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது. எவ்வளவுக்கெல்லோ அதிகமாக இயேசு கிறிஸ்துவ அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளலாம். இந்த காலை வேளையில் தேவனை அறிகிற அறிவில் வளருங்க. இந்த காலை வேளையில் தேவனை அறிகிற அறிவில் வளரணும்னா வேதத்தை வாசிங்க, வேதத்தில் ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்து வேதத்தில் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதத்தை தேடுங்க, வேதத்தை வாஞ்சிங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் நீ ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.